ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்யானந்தா. ஸோ நித்யானந்தா வந்து அவர் வந்து உருவாக்குற நாடு தான் கைலாஷா. இப்போ வந்து கைலாஷா வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாஷா அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம சேனல்லே நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணது சரிங்களா. எங்கே போய் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட் அதாவது ஐநா சபையில் வந்து அவரோட ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவர் போல அவருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் உண்டு, ஒரு பெண்மணி. ஸோ அவங்க தான் போய் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கை. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யானந்தா வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஹிந்துஸ்களும் கைலாஷ நாட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறாரு. ஸோ இது வந்து நாளடைவில் வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் நியூஸாக கண்டிப்பாக மாறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைலாஷா சொல்லப்படுற நாட்டில் வந்து எல்லாருமே பெண்மணிகள் தான் இருக்காங்க, பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும், எல்லா சிங்கிள்ஸுகளும் நம்ம வந்து கைலாஷாக்கு போகணும், எங்கடா இருக்க அந்த கைலாசா, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. அப்போ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம்ல, இந்த ஒரு லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கைலாஷாவுக்கு போகிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து உருவாகும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளோட மதன் கௌரி அண்ணா கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, ஆனால் அவருக்கு வந்து பெருசாக எந்த ஒரு பிளேவும் வரல. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த லிங்கை கொடுத்துருக்காரு. ஸோ என்ன கதைன்னு தெரியல. இதனால் வந்து சிபிஐ இருக்கட்டும், போலீஸ் வந்து எல்லாருமே நித்யானந்தாவை தேடுறாங்க, இவர் எங்கே தான் இருக்காருனும். ஒசாமா பின் லாடன் கூட அமெரிக்க ராணுவம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம நித்யானந்தாவை வந்து கண்டே பிடிக்க முடியல, அவர் இப்போ எங்கே இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் போடுற வீடியோவாக இருக்கட்டும், அவர் பேசுகிற டைலாக் இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. இன்னைக்கு மக்கள் மனசில் வந்து நித்யானந்தா நீங்கள் தான் இடம் பிடிச்சிட்டாரு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அபான் அ டைம் வந்து திருவண்ணாமலையில் உள்ள ஒரு குடிசையில் வந்து வாழ்ந்து வந்த இவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நாடே ஒன்று உருவாக்கிக்காருன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். தெரியல, இப்போ வந்து எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பண்ணது ஃபோர்ஜரி தான். பட் ஆனால் வந்து இன்னைக்கு நல்லது பண்ணுறதை விட கெட்டது பண்ணுறதா எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, சொசைட்டிக்கு பிடிச்சிருக்குது சரிங்களா. ஏன்னா நல்லது பண்ணுவாங்க, பட் ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கேவலமான பேரை சொல்லி தான் தரம் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் கெட்டது பண்ணுறவங்க வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சரிங்களா. ஆனால் நல்லது பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும், அதாவது கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு தான் கிடைக்கும் சரிங்களா. நல்லவன் பேருக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் கெட்டவன் பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம நித்யானந்தா. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நித்யானந்தா வந்து நல்லவாக தெரியலாம், ஆனால் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சத்தியமாக சொல்கிறேன், நித்யானந்தா வந்து கிட்டவர் தான். ஆனால் எனக்கும் அந்த கைலாஷாவுக்கு போகிற ஆசை இருக்குது கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாகவே நானும் ஒரு சிங்கிள் தான், எங்கடா இருக்கிற கைலாஷா போய் பார்ப்போம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்டை தெரிவிக்கலாம், நான் வந்து பார்த்து தெரிவிப்பேன் சரிங்களா. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ மீட் பண்ணுவாங்க. டாடா விஷயம், செஸ் பாய்.